கமல்ஹாசன் இப்போ ரீசெண்டா அடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் விக்ரம் நாலு வருஷத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் நம்ம பெரிய ஸ்கிரீன்ல பாக்கோம் இந்த படத்தை டேரக்ட் பண்ணவங்க லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துல இவரோட இணைந்து விஜய் சேதுபதியும் நடிச்சிருக்காங்க ஆக்ஷன் சினிமாட்டோகிராஃபின்னு எல்லாருமே பிக்சு உதறி இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் படமா மாறி இருக்கு அது மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இந்த படத்துக்கு மிகப்பெரிய வசூலும் வந்திருக்கு இதுவரை யாருமே பார்க்க முடியாத இருக்காத அளவுக்கு தமிழ் சினிமால மிகப்பெரிய வசூலிக்கப்பட்ட படமாக இந்த படம் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி பாகுபலி படம் இந்த அளவுக்கு பெரிய கலெக்ஷன் பாத்துருந்துச்சு அதையும் முறியடிச்சு விக்ரம் படம் இப்போ வந்திருக்கு சோ விக்ரம் படத்துல கமல்ஹாசன் நடிச்சிருக்கிறதுனால கமல்ஹாசனுக்கு மார்க்கெட் இனிமே பெருசா கிடையாது அவரோட படங்கள் எதுவுமே கலெக்ஷன்ஸ் அவ்வளவு பெருசா இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் இருந்துச்சு அது எல்லாமே பொய்யாக்குற மாதிரி விக்ரம் படம் அவ்வளவு பிளாக் பஸ்டர் ஹிட்டா இருந்துச்சு கமல்ஹாசனோட ஹிஸ்டரியில இது மாதிரி அவர் ஆல்ரெடி பண்ணிருக்காரு அபூர்வ சகோதரர்கள் படத்துக்கும் இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் இருந்துச்சு டிக்கெட்ஸ் எல்லாமே போய் அந்த படம் ஹிட் எல்லா இடங்களிலும் பேசப்பட்ட படமாவும் இருந்துச்சு அதுக்கும் முன்னாடி சிவாஜியோட திருச்சோளர் படத்துக்கு இந்த மாதிரி மக்கள் கூட்டம் திரண்டதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க சோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் விக்ரம் படத்துக்கு நூத்தி எழுபது கோடி வரைக்கும் சம்பாதிச்சிருக்கிறதா சொல்லிருக்காங்க நம்பர் ஒன் இடத்த படத்துல நம்ம கமல் நடிச்ச விக்ரம் படம் தான் இந்த மாதிரி ஹிஸ்டரியில பல சாதனைகளை நம்ம கமல் பண்ணிக்கிட்டே இருக்காரு இனிமேலும் பண்ணுவாருன்னு அவரு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமால நிறைய எக்ஸைட்டிங்கான ஃபேக்டர்ஸ் டெய்லி வந்துகிட்டே இருக்கு அது உடனே வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம சினி கிளஸ்டர் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட அடுத்த வீடியோல சந்திப்போம்